வணக்கம். யூசிடு பாஸ் நியூஸின் 18/6/2021 வெள்ளிக்கிழமை இன்றைய மதிய 12 மணி செய்திகள். கொரோனா தாக்கம் குறைந்தவுடன் தமிழகத்தில் கோயில்கள் திறக்கப்படும். அமைச்சர் சேகர்பாபு இன்று முக்கிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மேட்டூர் அணை நிலவரம். மேட்டூர் அணை நீர்மட்டம் வெள்ளிக்கிழமை காலை 93.55 அடியிலிருந்து 92.84 அடியாக சரிந்தது. மேட்டூர் அணை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அடியாக சரிந்து கொண்டே வருகிறது. மூன்றாம் அலையில் குழந்தைகளை காப்பது எப்படி? மருத்துவ நிபுணர்கள் இன்று தெளிவாக விளக்கம் அளித்துள்ளனர். கல்வி தொலைக்காட்சியில் புதிய கல்வியாண்டிற்கான பாடகங்கள் முதல்வர் ஸ்டாலின் நாளை முதல் தொடங்கி வைக்க உள்ளார். அருங்காட்சியகம் சார்பில் இணையவழி ஆசிரியர் திறன் பயிற்சி நடைபெறும். அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்தது மீண்டும் மின்வெட்டு. ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி இன்று பார்த்தீங்கன்னா கூட்டறிக்கை. டெல்டா விவசாயிகளுக்காக ₹61 கோடி செலவில் குறுவை தொகுப்பு திட்டம் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைத்தார். சர்க்கரை குடும்ப அட்டைகளை அரிசி அட்டைகளாக மாற்ற வாய்ப்பு அளிக்கப்படும். அமைச்சர் ஐ பெரியசாமி இன்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை அட்டையை அரிசி அட்டைகளாக மாற்றுவதற்கு மக்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி இன்று தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தொடரில் பங்கேற்க உள்ள அனைவருக்கும் வெள்ளிக்கிழமையான இன்று பார்த்தீங்கன்னா கொரோனா நோய் தொற்று பரவல் நடப்பது இருப்பதாக பேரவைத் தலைவர் மு அப்பாவு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேலும் 60,000 கோவிட் தடுப்பூசிகள் இன்று வந்து சேர்ந்தது. நீர்நிலைகள் எந்தவித கட்டுமானங்களும் மேற்கொள்ள அனுமதிக்க கூடாது என தமிழக அரசிற்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்துள்ளது. தமிழகத்தில் போலி ஆக்சிசம் மீட்டர் செயலி மூலம் மோசடி நடைபெறுவதாக காவல்துறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால கூடிய விரைவில் போலி ஆக்சிமீட்டர் பார்த்தீங்கன்னா முழுவதும் தடை செய்யப்படும். அது பார்த்தீங்கன்னா நிறைய மொபைல் ஃபோனில் போலி ஆக்சிமீட்டர் அதாவது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா விரைவில் பார்த்தீங்கன்னா பேன் பண்ணலாம் என்ற முடிவு போயிட்டுருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி டெய்லி நடக்கிற தலைப்பு செய்தி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.